வெங்காயத்தின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் இருப்பு வைப்பதற்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. கடந்த மாதம் இரண்டாம் வாரத்தில் இருந்து வெங்காயத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் லீனா நந்தன், மொத்த விற்பனையாளர்கள் 25 மெட்ரிக் டன் அளவிற்கும் சில்லறை விற்பனையாளர்கள் 2 மெட்ரிக் டன் அளவிற்கும் வெங்காய இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவர் கூறினார். நாட்டில் பெரும்பாலானோர் வெங்காயத்தினை பயன்படுத்தி வரும் நிலையில் அதன் விலையை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் சார்பில் 35,000 மெட்ரிக் டன் வெங்காயம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் 100,000 மெட்ரிக் டன் அளவிற்கு வெங்காய இருப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெங்காயத்தை பதுக்குவோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் விநியோக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.